அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இறைவனுக்கு ஏன் பால் அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களாலுமே நமக்கு பெரும் நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான நன்மைகளை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சகவ்யம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அம்பாலாக இருந்தால் குங்குமம், சிவன், முருகர் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன விபூதி அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. பால் குடம் எடுக்கிறது முருகருக்கு, அம்பாளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வேண்டுதலாக இருக்கும். அந்த விழா மாதிரி நடத்துவாங்க எல்லா ஊர்கள்லையுமே. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஏன்னா பாலுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக வந்து பார்த்தோன்னா பசுவோட எல்லா அங்கங்கள்லையுமே தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், எல்லா தெய்வங்கள் எல்லாருமே வந்து சமுத்திரம் உட்பட எல்லாமே வந்து வாழ்கிறதா ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. அதனால தான் பசுவதை பண்ணக்கூடாது, பசுவை வந்து வணங்கணும், பசு வந்து வீட்டில் வளர்க்கணும், பசு வந்து மகாலட்சுமி, வீட்டில் கோபூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம், இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஏன் பால் அபிஷேகம் அப்படின்னா பசுவோட நாலு காம்புகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழு சமுத்திரங்கள் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. நம்ம ஏழு சமுத்திரங்கள் போய் நீர் கொண்டு வந்து நம்ம டெய்லி இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. அதனால் அந்த பாலால் அபிஷேகம் பண்ணப்போ நம்ம ஏழு சமுத்திரத்துலேருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்த பலன் நமக்கு வந்து கிடைக்கும். இதனால தான் பால் அபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.